குருப்பியோ நமக ஆன்மீக அன்பர்களே, மேகநாதன் ராவணேஸ்வரனோட மகன். அவர் பிறக்கும்போது மூங்கில் வெடிக்கிற சத்தத்தில் அழற ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லைங்க, அவர் பிறந்த நேரத்தில் இடி மின்னல்லாம் வந்ததுன்னு சொல்லவே மேகநாதன் பேர் வச்சாங்க. மேகநாதன் வந்து ரொம்ப புத்திசாலிங்க. அவர் என்ன பண்ணார், ஒரு முறை கைலாயத்துக்கு போயிட்டு பரமேஸ்வரன் கிட்ட போயிட்டு நேராக வரம் வாங்கினாருங்க. என்ன வரம்னா, என்னை யாருமே அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போது பரமேஸ்வரன் சொன்னார், என்கிட்ட வராத, பிரம்மா கிட்ட போ அப்படின்னு சொல்லி அவரை திருப்பி அனுப்பிச்சிட்டாருங்க. இவர் என்ன பண்ணார், நேராக பிரம்மா கிட்ட போனாருங்க. பிரம்மா, எனக்கு வந்து எனக்கு அழிவு இல்லாத மாதிரி எனக்கு ஒரு வரம் கொடு அப்படின்னாரு. இல்லை, அது மாதிரி இயற்கைக்கு முரண்பாடாக நான் செய்ய மாட்டேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன், உன்னோட குலதெய்வம் இருக்குது பாரு நிகும்பலா, அந்த நிகும்பலாவனுடைய அக்னி இருக்கு பாரு, அந்த அக்னியை அணையாமல் இருக்கணும். அந்த அக்னியை யார் அணைக்கிறானோ அவன் உன்னை கொண்டுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுத்தாரு. சரி, அது இல்லாத அவருக்கு வந்து பல வரங்கள், நிறைய வரங்கள், மாந்திரிகம் சம்மந்தப்பட்டது, தாந்திரிகம் சம்மந்தப்பட்டது, எல்லாம் அவருக்கு கிடைச்சதுங்க. என்ன பண்ணார் மேகநாதன், ஒரு முறை ராம லக்ஷ்மணனை வந்து யுத்தத்தில் நாகபாஷணத்தால் கட்டிட்டாருங்க. அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அப்போது கருடனை நினைச்சாருங்க. கருடனை நினைக்கும்போது கருடன் வந்து இந்த நாகப்பாம்பெல்லாம் இருக்கிற இடம் தெரியாத ஆக்கிடுச்சுங்க. அப்போது கருடனுக்கு வந்து விஷ்ணு ரூபத்தில் காட்சி கொடுத்தாருங்க, யார், ராமர். அது வந்து அனுமானுக்கு பொறுக்க முடியலைங்க. எனக்கு வந்து அது புரிஞ்சுக்கினாரு, ராமர் புரிஞ்சுக்கினாரு. அவர் அனுப்பின உடனே கொஞ்ச நேரம் கூட நான் விஷ்ணுவாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அனுமான் போது, இல்லை எனக்கு வந்து சீதாராமன் தான் எனக்கு பிடிக்கும், என் ஜென்மம் கடையேறதுக்கு அவர் தான் சீதாராமன் தான் அப்படின்னாரு. இது ஒரு கான்டெக்ஸ்ட், இது ஒரு கான்டெக்ஸ்ட். அதாவது நாராயணனுக்கு வந்து படுக்கிற இடம் எது, ஆதிசேஷன். ஆதிசேஷனுக்கு வந்து ஒரு மகள், அவ பேர் சுலக்ஷணான்னு பேர். அந்த அம்மா வந்து நாகலோகத்து தேவதை. நாகலோகத்தில் அந்த அம்மா வந்து அந்த அம்மாவனுடைய ஆட்சி நடக்குது. ஒரு முறை ஆதிசேஷன் என்ன பண்ணார், அந்த அம்மாவை கூப்பிட்டாரு, சுலக்ஷணாவை கூப்பிட்டு, உனக்கு திருமணம் செய்யலான்னு இருக்கேன், இந்திரனை மாப்பிள்ளையாக செய்ய போகிறேன்னும் போது, எனக்கு வேண்டாம் இந்திரன், என் இந்திரனை பற்றி தான் தெரியுமே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கு வேண்டான்னு உடனே கோபம் வந்துடுச்சுங்க. அந்த தகப்பனாருக்கு கோபம் வந்துடுச்சுங்க. ஏன்னா தன்னோட வார்த்தைக்கு இதை மாதிரி எதிர்த்து பேசுகிறாளன்னு சொல்லிட்டு, இதோ பார், நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கிறியோ நான் வந்து பிறவி எடுத்து அவனை நான் கொண்டுடுவேன் அப்படின்னாருங்க. ஆமாங்க, ஆதிசேஷன் வந்து லக்ஷ்மணனை அவதாரம் எடுத்தாருங்க. இப்போ ஐ கம் டு தி கான்டெக்ஸ்ட். லக்ஷ்மணன் என்ன பண்ணுறாரு, நேர நிகும்பலா யாகம் நடக்குது பாருங்க, அந்த நிகும்பலா யாகத்தை வந்து அழிக்கிறாருங்க. அழிச்சதால என்ன ஆகுது, அதை முடிச்ச உடனே இவன் வந்தான், யாரு, இந்திரஜித் வந்தான். அவன் வந்து இந்திரனை ஜெயிச்சான், ஏற்கனவே இந்திரனை ஜெயிச்சதால தான் அவனுக்கு வந்து இந்திரஜித்னு பேரு. அவன் வந்தான், மேகநாதன் இந்திரஜித் ரெண்டும் ஒன்று தான். வந்தாங்க ரெண்டு பேரும், போரிட்டு மேகநாதனை கொண்டுடுறாங்க. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. அதாவது ஆதிசேஷனோட மகள் சுலக்ஷணா, ஆதிசேஷனுடைய அவதாரம் லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் வந்து லக்ஷ்மணனுக்கும் மகள் தானே, தன்னோட மகளை மகளின் கணவனை வந்து கொன்னது வந்து லக்ஷ்மணன். இது வந்து அநேகம் பேருக்கு தெரியாதுங்க. அதனால தான் இந்த இது வந்து விஷ்ணு புராணத்தில் சொல்லுதுங்க. அதனால தாங்க உங்களுக்கு நான் இந்த கதையை சொல்லியிருக்கேன். இதை மாதிரி அரிய தகவல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க. நான் திலக் ஸ்ரீதரன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். ஹர 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 மகாதேவ்.